Rudali, written by Maheshwada Devi. She was born 1926 January 14 and she was died 28 July 2016. She is famous Indian Bengali fiction writer and socio-political activist. Her notable literary works Rudali and Aranyar Adigar. இவங்க 1956ல சான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களுக்கு 1995ல ஜிங்பாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் லிட்ரரி அவார்ட் வான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, சாகித்ய அகாடமி அவார்ட் நிறைய கிடைச்சிருக்கு. இவங்க எழுதின இந்த ருத்ராலி ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இந்த ஷார்ட் ஸ்டோரி ஃபுல்லாக எதை மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, லோ கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸில் உள்ள இடையில உள்ள அந்த காஸ்ட் அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த ருதாலிங்கக்கூடிய நாவல் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ருதாலினா என்ன அப்படின்னா, இதோட லிட்ரரல் மீனிங் என்ன அப்படின்னா, ஃபீமேல் வீப்பர் ஆர் வீப்பிங் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹை கிளாஸில் உள்ள உமன், சாரி ஹை கிளாஸில் உள்ள மேன் யாரோ இறந்தாங்க அப்படின்னா, அதில் லோ கிளாஸில் உள்ள ஃபீமேல் வந்து அந்த ஹை கிளாஸில் இறந்த மேனுக்காக ஒரு சாங் படிப்பாங்க. ஸோ அவங்கள தான் ருதாலி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் உள்ள மேஜர் கேரக்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா, சனிச்சாரி, இவங்க தான் புரோட்டகனிஸ்ட். நெக்ஸ்ட் சனிச்சாரியோட மதர் நேம் தேவ்லி, அவங்களோட சனிச்சாரியோட ஹஸ்பண்டோட நேம் காஞ்சு, காஞ்சு அண்ட் சனிச்சாரியோட சன் நேம் புத்வா அண்ட் புத்வாவோட ஒய்ஃப் நேம் முங்கி, சனிச்சாரியோட ஃப்ரெண்டு நேம் பிக்னி, இவங்க தான் ருதாலி. அண்ட் சனிச்சாரி எங்கே ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, த லோக்கல் லேண்ட்லார்ட் ராம் அவதாரோட வீட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ராம் அவதாரோட சன் நேம் என்னன்னா லக்ஷ்மணன் சிங். இந்த ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ராஜஸ்தானில் ஒரு ஸ்மால் வில்லேஜில் தான் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டோரி எப்போ எழுதியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1933 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் சனிச்சாரி தான் புரோட்டகனிஸ்ட். இவங்க சனிக்கிழமை பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்களோட நேம் சனிச்சாரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க பிறக்கும்போது இவங்க அப்பா இறந்ததுனால இவங்க அம்மா ஒரு ஃபேமஸ் ஒரு ட்ராமா கம்பெனி ஓனர் இருப்பாங்க. அவங்க கூட ஒரு லவ் அஃபேர் இருக்கும். ஃபைனலி ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ சனிச்சாரி இப்போ யார் கூட வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ஆண்ட் கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சனிச்சாரி காஞ்சு அப்படிங்கிறவளை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. காஞ்சுவும் சனிச்சாரிக்கும் இடையில பிறக்கக்கூடிய பையன் பேர் தான் புத்துவா. இந்த புத்துவா யாரை மேரேஜ் பண்ணியிருப்பான் அப்படின்னா, முங்கிய மேரேஜ் பண்ணியிருப்பான். அவங்க ஒரு ப்ராஸ்டியூட்டு. அது மட்டும் இல்லாமல் சனிச்சாரி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லோக்கல் லேண்ட்லார்ட் ராமவதரோட பையன் லக்ஷ்மணன் சிங் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம சனிச்சாரியா ஒரு மிஸ்டர்ஸாக வச்சுக்கணும்னு நினைப்பான். ஆனால் சனிச்சாரி அதை ரிவ்யூஸ் பண்ணிடுவா. ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா, ஸோ லக்ஷ்மணன் சிங் சனிச்சாரியை பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பான். இதற்கடையில் ஒரு நாள் காஞ்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப குடிச்சிட்டு நம்ம லக்ஷ்மண் சிங்கோட வீட்டில் போய் திருடிடுவான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே லக்ஷ்மண் சிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காஞ்சுவை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருவான். ஆனால் போலீஸ் அவனை அடித்து கொண்டுருவாங்க. இந்த விஷயம்லாம் சனிச்சாரிக்கு தெரிஞ்சதும் சனிச்சாரி இதை நினச்சி ஃபீல் பண்ண மாட்டான். ஒரு நாள் அவனோட பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் புத்துவா, அவனோட ஒய்ஃப் முங்கி வந்து பிரெக்னண்டாக இருப்பான். ஒரு நாள் அவள் வந்து பிரெக்னண்ட் வந்து அபார்ஷன் ஆயிரும். இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே புத்துவா இந்த இடத்த விட்டு போயிடுவான். ஃபைனலி அவனும் இறந்துடுவான். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் சனிச்சாரி ஒரு நாள் கூட அவன் பையன் இறந்ததுக்கும் அழமாட்டான். அவங்களோட ஆன்டி வந்து ஒரு நாள் இறந்துருவாங்க. இதுவும் இறந்ததுக்கும் அவங்க வந்து அழவே மாட்டாங்க. இந்த ஸ்டோரி ஃபுல்லாக அவங்கள ஒரு பிரேவி கேளாக தான் காட்டியிருப்பாங்க. இந்த லோக்கல் லேண்ட்லார்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க ராமவதர் ஒரு நாள் இறந்துருவாங்க. இறந்ததுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ருதாலினா இறந்ததுக்காக பாட்டு பிடிக்கிறதுக்காக யாரை இன்வைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, பிக்னின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அந்த பிக்னிங் யார் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சனிச்சாரியோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த ரெண்டு அந்த ஃபினரல் மீட்டிங்கில் யாரெல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னா, சனிச்சாரியும் பிக்னி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க. சனிச்சாரி தன்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட் எல்லாத்தையும் யார்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்னா, பிக்னிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஒரு நாள் என்னாகும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பிக்னி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் மட்டும் யாருக்கு வரும் அப்படின்னா, சனிச்சாரிக்கு கிடைக்கும். ஆனால் சனிச்சாரி அவங்களோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கு மட்டும்தான் அழுதுருப்பாங்க. இது நாள் வரைக்கும் தன்னோட லைஃப்பில் நடந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இறந்ததுக்கு யாருமே அழுதுருக்க மாட்டாங்க. அந்த ஸ்டோரி ஃபுல்லாக ஒரு பிரேவ் கலர் தான் யாரை காட்டியிருப்பாங்க அப்படின்னா, சனிச்சாரியை காட்டியிருப்பாங்க.
நெக்ஸ்ட் இந்த பிக்சன் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அந்த கிரேவ்னஸையும் அவ எந்த ஒரு ப்ராப்ளம்ஸுக்குமே ஃபீல் பண்ணது கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ருதாலியோட லிட்ரேரர் மீனிங் என்ன அப்படின்னா ஃபீமேல் வீப்பர் அண்ட் வீப்பிங் உமன். எண்ட் ஆஃப் த ஸ்டோரி எப்படி முடியும் அப்படின்னா இவங்க யார் இறந்ததுக்குமே அழுதிருக்க மாட்டாங்க, அவங்களோட ஃப்ரெண்டு இறந்ததுக்கு மட்டும்தான் அவங்களோட கண்ணில் இருந்து கண்ணீர் வந்திருக்கும். இதுதான் இந்த ஸ்டோரி.